வெல்கம் டு மூவி அப்டேட்டர். ஆக்டர் கார்த்திகை கடைசியாக நடிச்சிருந்த படம் தான் தீரன் அதிகாரம் 1. அவர் ஏற்கனவே நடிச்சிருந்த சிறுத்தை படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அதையும் தாண்டி பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துருந்தது. அண்ட் ஒரு புதுமையான ஸ்டைலில் எல்லா ஆடியன்ஸையும் கவர் பண்ணியிருந்த இந்த படத்தோட ஹிட்டுக்கு அடுத்து கார்த்தியோட அடுத்த ப்ராஜெக்ட் அனவுன்ஸ்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அதாவது டைரக்டர் பாண்டிராஜ் டைரக்ஷனில் நடிக்க சாயிஷா ஸ்னேகல் ஹீரோனை நடிக்க இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்டுக்கான ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிருந்தது. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் சைட் அப்படின்னு பார்க்கும்போது அஃபிஷியலாக சூர்யாவோட 2D என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டி இமான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அண்ட் ஏற்கனவே இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த படத்தோட டைட்டில் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணப்படாமல் இருந்தது. ஸோ இப்போ பொங்கல் ஸ்பெஷலாக இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட டைட்டில் கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு வச்சுருக்காங்க படக்குழு. அண்ட் அதுக்கு கீழே பயிர் செய்ய விரும்பு அப்படின்ற மாதிரியும் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு அக்ரி பேஸ்டு ஃபிலிமாக எடுக்க இருக்காங்க. அண்ட் கார்த்தியோட கெரியரில் தீரன் அதிகாரம் 1 படத்துக்கு அப்புறம் இந்த படமும் அவரோட கெரியரை மாற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ ரிலீஸாக இருக்க அந்த கடைக்குட்டி சிங்கம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்கும்போது இவர் ஒரு பைக் மேலே உட்காந்துட்டு இருந்தாலும் அந்த பைக்கோட நம்பர் பிளேட்டில் விவசாயி அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ பாண்டிராஜ் சார் புதுமையாக ட்ரை பண்ணியிருக்க இந்த படத்தை சூர்யாவை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஏற்கனவே இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்க நிலமையில இன்னும் ஒரு சில வீக்ஸில் இந்த படத்தோட டீசரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக கார்த்தியோட தீரம் அதிகாரம் 1 படத்தை அடுத்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்க இந்த கடைக்குட்டி சிங்கம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த லுக்கை வச்சு இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சின்ன நியூஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த மூவி அப்டேட் ஆச்சுன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.